Excellent. Python exercise பத்தி பார்த்துட்டு இருக்கோம். So நிறைய பேர் பாத்தீங்க அப்படினா சார் ஜாவா தெரியும், C# தெரியும், PHP தெரியும்னு வேலை கிடைக்கல அப்படினு வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து மொழி, கம்ப்யூட்டர் மொழி. மொழி அப்படிங்கிறது அறிவு கிடையாது. ஸோ உண்மையான அறிவு அப்படிங்கிறது நீங்கள் லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா C++ வந்து லாஜிக்கல் திங்கிங். எங்களுடைய இந்த கோர்ஸை கண்டிப்பாக வாங்கி படிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் ரொம்ப நல்லா வரும். ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்து நல்ல கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணலாம். அது இல்லாமல் கம்பெனிக்குள்ளே என்ட்ரர் ஆனவாட்டி கலக்கிடலாம் ஒரு கலக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் எங்களுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு லிங்க் இருக்குது, படிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்னா வேர்ட்ஸ் கிரேட்டர் தேன் என் லென்த். உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, கண்டிப்பாக மைண்டுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான எக்ஸசைஸ் இருக்குது, கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ என்ன அப்படின்னா வேர்ட்ஸ் கிரேட்டர் தேன் என் லென்த், அதாவது ராமு இஸ் மை ஃப்ரெண்டுன்னு நான் கொடுத்துட்றேன். 3ன்னு கொடுத்துட்டேன்னா இதில் எந்தெந்த வேர்டில் 3 கேரக்டர் விட அதிகமாக இருக்கோ அது மட்டும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் கோடிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பைத்தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். A ஈக்குவல்ஸ் ராமு இஸ் மை ஃப்ரெண்ட். ஓகே, இதை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிடுது. இப்போது ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் பி. ஸோ பியில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எடு, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, அதை செலெக்ஷன் பண்ணு. பட் பேஸ்ட் ஆன் ஒன் கண்டிஷன், என்ன இஃப் லென் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் சே லென்த் வந்து 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ ரிசல்ட் என்ன, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 4 வார்த்தையில் 2 மட்டும் ஃபில்டர் ஆகி தனி லிஸ்ட் வந்துருச்சு. ஸோ இதை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இதுதான் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது இதுக்கு ஒரு கோடிங் பண்ணுவோம். ஓகே, so define extract words str comma length. so இப்போ என்ன பண்ணுறோம், b equals str dot split result equals x for x in b if len of x is greater than n for word in result print word return. so ipo India is my country, I love India. so extract words a comma 4, 4 கேரக்டருக்கு மேல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன வருது அப்படின்னா, ஸோ இந்த வார்த்தையில் இருக்கிற இந்தியா அங்கே வந்துருச்சு, கண்ட்ரி வந்துருச்சு, அடுத்த சென்டென்ஸில் இருக்கிற இந்தியாங்கிறது இங்கே வந்துருச்சு. அப்போ நம்மகிட்ட 3 வார்த்தை கிரேட்டர் தேனா இருக்குது. ஸோ நம்ம ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டுப்பீங்க. ஸோ இன்றைக்கி என்ன உங்களுக்கு எக்ஸசைஸ் அப்படின்னா ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ரீட் எ ஸ்ட்ரிங் அண்ட் என். ஸோ என்னங்கிறது லென்த்து, அண்ட் ஃபில்டர் த ஃபஸ்ட்டு 2 வேர்ட்ஸ் தட் ஆர் கிரேட்டர் தேன் என் அண்ட் மெர்ஜ் த வேர்ட்ஸ். இப்போ இந்தியா இஸ் மை கண்ட்ரி அண்ட் இட்ஸ் ரிலிஜியஸ் அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ 3ன்னு கொடுத்துட்டுனா அப்போ 3 லெட்டருக்கு மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு 2 வார்த்தையை எடுக்கணும். ஸோ இந்த வார்த்தையை எடுத்துக்கிறோம், இந்த வார்த்தையை எடுத்துக்கிறோம், இது 2யும் மெர்ஜ் பண்ணுறோம். எப்படி மெர்ஜ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையில் இருக்கிற லெட்டர், 2வது இந்த வார்த்தையில் இருக்கிற லெட்டர், 2வது இதில் இருக்கிற லெட்டர், அதுக்கப்புறம் இதுக்குள்ள இருக்கிற லெட்டர். ஸோ இந்த மாதிரி. ஸோ கடைசியாக ஏதாவது ஒன்று எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கிறத அப்படியே போடணும். ஸோ இந்த மாதிரி மெர்ஜி பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு உண்டான கோடிங் இப்போ நீங்கள் பண்ணணும். இதை தான் நம்ம லாஜிக்கல் திங்கிங்னு சொல்கிறோம். So keyla description la C++ logical thinking உடைய link இருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க அதையும். இதனுடைய கோடிங்க வொர்க் அவுட் பண்ணிட்டு கரெக்ட்டா ரிசல்ட் வந்தாலும் சரி வரலனாலும் சரி support@collectiva.in க்கு எழுதுங்க. All the best. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.